துச்சப்பேச்சியை மாற்றி துள்ளிப்பாயும் புலிகளாவும் கத்தியும் கட்கமும் வில்லும் வேலும் கையில் எடுத்து உலகை ஆட்டுவோம் வயசுக்கு சோறும் வாழ்வுக்கு கல்வியும் எல்லோருக்கும் தந்து நாட்டை உயர்த்துவோம் மூத்த பைமகள் யாவையும் அழித்து மூடக்கட்டுகள் யாவையும் தகர்ப்போம் ராணி நலிதாங்கே மகாராணி அழகாபுரி மன்னரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது நாம் கட்ட வேண்டிய கப்பத்தை இம்மாத முடிவிற்குள் கட்டிவிட வேண்டுமா நாமே கப்ப கட்ட வேண்டும் மகாராணி ஆண் அரசுக்கு பெண் அரசு தாழ்ந்ததா கப்பம் கட்டுவது கேவலம் அல்ல கப்பம் ஒரு அரசியின் நிர்வாக முறை சிற்றத்திகளுக்கு பொறுப்புணர்ச்சி ஊட்டுவதற்காகவே வல்லரசு கப்பம் வசூலிக்கிறது அப்படி என்றால் அழகாபுரி வல்லரசு சித்திரப்படி சித்தரசா சந்தேகம் என்ன தேசம் ஒரு குடும்பம் நாம் எல்லோரும் பொறுப்புணர்ந்த குழந்தைகள் நம்முடைய தந்தை அம்பலவாணி மனித மிருகங்கள் சுற்றிலும் இருக்கும் வரை நம்முடைய அன்பின் சக்தியால் மட்டும் நம்மை காத்துக் கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் மலைநாட்டு மன்னன் காந்தியவன் எல்லைப்புறத்தில் அவன் செய்யும் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை மன்னாதி மன்னா எல்லைப்புற காட்டில் முகாமிட்டிருக்கிறார் இளவரசர் बुलबुल जोड़ी मजा जिल जिल जोड़ी मजा नंबल तबला में तेता गुम गुम राजा जोड़ी मजा जिल जिल जोड़ी मजा नंबल तबला में तेता गुम गुम राजा
மலைநாட்டு தலைவன் மன்னாதி மன்னன். மனம் தளரலாமா? மனம் தளரவில்லை. நம் ஆட்களில் சிலர் பிடிபட்டு விட்டார்களே என்ற கோபமும் பயமும் உண்டாகிறது. பிடிபட்ட பேடிகள் மேல் கோபம் வர வேண்டியதா? பயத்திற்கு காரணம் இல்லையே. பிடிபட்டவர்கள் காட்டி கொடுத்து விட்டால் கத்தி இருந்தது காந்தீப மன்னன் என்று தெரிந்துவிடும். அவ்வளவுதானே? தெரியட்டுமே. அழகாபுரியின் படைபலம் மலைநாட்டின் மதிபலத்தின் முன் எம்மாத்திரம். அங்கே படை, இங்கே பகுத்தறிவு. அங்கே கத்தி பலம், இங்கே புத்தி பலம். கவலைப்படாதீர்கள் மகாராஜா, சூழ்ச்சி ஆள்வெல்வோம் அழகாபுரியை. அழகாபுரியை கைதியான நம்முடைய ஆட்கள் காட்டி கொடுத்து விட்டார்களா? விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆமா மகாராஜா, அம்பலவாண மன்னருக்கு எங்களிடம் அளவில்லாத கருணை. எதிரியை புகழாரே. கருணை கோழைத்தனத்தின் சின்ன மகாராஜா. அம்பலவாணனை கருணை வள்ளல் என்று உலகம் புகழ்ந்தால் என்ன அர்த்தம்? அசல் கபோதி என்று அர்த்தம். நிறுத்துங்கள். மண்டலத்தாட்சி மாநிலத்தோர் புகழ்ச்சி அம்பலவாணன் பரம்பரைக்கு, சித்தரசன் என்ற இகழ்ச்சி எனக்கு. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். பதட்டமும் கோபமும் முன்னேற்றத்துக்கு எதிரிகள். உள்ளத்திலே கொடும் பகை மூண்டாலும் உதட்டிலே புதகி மிளிர வேண்டும். சிரித்து சிரித்து சித்திரவதை செய்ய வேண்டும். அன்பை காட்டி அனைத்து அழிக்க வேண்டும் மகாராஜா. நயவஞ்சகமே நமது ஆயுதம். மாயா, மனிதன் மிகவும் விரும்புவது எது? இன்பம். இன்பம். அந்த இன்பத்தில் எழுவது இசை. இசை. ஆம் மாயா, எனக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் இசை வேண்டும், குன்றாத கவிதை வேண்டும், எஞ்சினும் திகட்டாத இனிய கலைகள் வேண்டும், உண்மை வீர வேண்டும், உயர்ந்த பண்பு வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உதட்டோரும் குறுநகை காட்டி என் உயிர் வாங்க ஒருத்தி வேண்டும். இளவரசே. என்ன? கைதிகளை விடுதலை செய்தாகிவிட்டது. விடுதலை செய்து விட்டீர்களா? மிகவும் சந்தோஷம். எதிரிகளுக்கு இடமளித்து விட்டு நிம்மதியாக இருங்கள். அப்படியல்ல, மன்னரின் கட்டளை. மன்னரே கட்டளையிட்டாகிவிட்டது. பிறகு என்ன வேண்டியிருக்கிறது? சந்தோஷமாக செய்யுங்கள். சிவபூஜையில் கரடி. என்ன? பெரியவர்கள் என்றாலே இங்கி இங்கிதம் தெரியாதவர்கள் என்றுதான் அர்த்தம் போல் இருக்கிறது. மன்னாதி மன்னன் மகன் மனம் தளரலாமா? உள்ளது உள்ளது. இவா நான் வேறு இடம் நாடுவோம். நமஸ்காரம். என்ன விஷயம்? சரி, நீ போகலாம். என்ன மகாராணி? அழகாபுரியில இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. கல்யாண அழைப்பா? இல்லை, வீர போட்டி விழாவின் அழைப்பு. அழகாபுரியில் நடக்க போகும் வீர போட்டிக்கு தயார் செய்து கொள்கிறார்கள் நம் வீரர்கள். என்ன வீர போட்டி? மல்யுத்தம், வாள் யுத்தம், வேல் யுத்தம் எதுவா இருந்தாலும் சளைக்க மாட்டார்கள். சொல் யுத்தத்தில் கூட நமது ஆட்கள் கைதேர்ந்தவர்கள் தான். இந்த போட்டியில் வெற்றி நமக்குத்தான். நிச்சயம். வீர போட்டியில் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் போருமா? வாழ்க்கை போட்டியிலும் வெற்றி பெற வேண்டுமே. உண்மைதான். எவ்வளவு காலம்தான் அழகாபுரிக்கு அடங்கி நாம் கப்பம் கட்டிக் கொண்டிருப்பது? அதே எண்ணம் தான் இரவு பகல் என்னை வாட்டி வதைக்கிறது. என்ன செய்யலாம் மகாராஜா? சிங்கத்தை சிறுமுயில் வந்த கதை தெரியாதா? வீரனுக்கு ஆயுதம் கத்தி, விவேகிக்கு ஆயுதம் புத்தி. தந்திரத்தால் மலையையும் பெயர்க்கலாம், கடலையும் கலக்கலாம். பார்க்கலாம்.
பயம் இருக்குல்ல இந்த பாரு மச்சான் என்ன சொல்லாத இந்த பக்கத்துல நிக்கிற பாரு போவளம் போவள போட்டு சொல்லு ஏண்டி அம்மா அவர் உன்ன சொன்ன நீ என்ன சொல்ற நீ ஏண்டி குறுக்க வர்ற குறுக்க வர்றாங்க நீ ஏன் தட்டு கட்டாம பேசுற யாரை தட்டு கட்டவா நீ தான் தட்டு கட்டவா நான் தாலி கட்டிக்கிட்டவன் நீ தாலி கட்டிக்கிட்டவ நான் கட்டிக்க போறவன் கட்டிக்கடி காளமாடு கண்ணு குட்டி போட்டா நீ தாலி கட்டிக்க அத பாப்போமே என்ன கடி பாப்பா நானே அவரை கட்டிக்கறத நீ பாருங்க நீ குட்டிக்க நான் போக்குறேன் எப்படி கட்டிக்க கையை நீட்டி பேசாத என்ன இது நீ கையை நீட்டி போடுங்க கையை நீ கண்ணை இப்படி இப்படி ஆட்டி பேசாத கழுத்தை அப்படியே உடைச்சிரோ என்ன நீ உடைச்சா நீ
வீரத்திற்கு வீரம், வாளுக்கு வாள், ஆளுக்கு ஆள், யாராயிருந்தாலும் சரி, மலைநாட்டு மன்னன் காந்தீபன் சவால் விடுகிறேன். என் சவாலை ஏற்க இந்த சபையில் யாருக்கு தீரம் இருக்கிறது பார்க்கிறேன். வாயால் வீரம் பேசுவதை விடுத்து காரியத்தில் இறங்கலாம். எந்த ஆயுதமானாலும் சரி.
இருக்கக்கூடிய அழகாபுரி இளவல் அழகேசன். மாட்சிமை மிக்க மன்னர் பிரானே, மதிப்புக்குரிய மன்னர்களே, பேரன்புக்குரிய பிரஜை மக்களே, இன்று போட்டியில் கலந்து கொண்டு வீரங்காட்டிய வீர சிங்கங்களை உங்கள் எல்லோர் சார்பிலும் பாராட்டுகிறேன். இன்றைய நிகழ்ச்சிகளில் எல்லோரிலும் வல்லவராய் திகழ்ந்த இளவரசர் அழகேசனை வெற்றி வீரன் என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் பிரகடனம் செய்கிறேன். வெற்றி வீரனுக்கு உரித்தான இந்த வீரவாளை அவருக்கு பரிசாக அளிக்குமாறு உங்கள் எல்லோர் சார்பிலும் மன்னர் பிரானை கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி வீரனுக்கு எமது ஆசிகள். வீரத்தில் சிங்கம் போலும் அடக்கத்தில் யானை போலும் நீடூழி வாழ்வு. அப்படி ஒன்றும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் மகாராஜா. நினைத்ததொன்று நடந்த ஒன்றாகிவிட்டதே. இரண்டாவது முறையும் தப்பிவிட்டானே அழகேசன். எங்கே தப்பிவிட்டான்? அடிமரமான அம்பலவானன் சாய்ந்து விட்டால் மற்ற கிளைகள் எல்லாம் தானாகவே காய வேண்டியதுதானே. அந்த கிழட்டு மன்னன் தான் இன்னும் இருக்கவில்லையே. அரசே, அவசரம் ஆபத்து. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். மலைநாட்டான் இட்ட விஷம் குறைந்தது 6 மாத காலமாவது அவனை சித்திரவதை செய்யாமல் கொன்று விடுமா என்ன? கவலைப்படாதீர்கள் மகாராஜா, ரணத்தின் வேகம் அனத்தத்தான் செய்யும். ஆபத்து ஒன்றுமில்லையே. என்ன யோசிக்கிறீர்? காயம் சாதாரணமாகவும் இல்லை, எல்லாம் கடவுள் செயல். கையிலே மறந்த வீட்டுக் கொண்டு கடவுள் செயலை தேடினால் என்ன அர்த்தம்? உம்முடைய மறந்தால் குணமாகுமா ஆகாதா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்பா, அப்படியொன்று நம்பிக்கை இழக்காதீர்கள். எனக்கு தெரியும். எனக்கு மத்தியான சோறு கிடையாது. இந்த சமாச்சாரம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, பய பட்டினியா கிடப்பான்னு எல்லாம் தலையை தொங்க போட்டான். நீ இப்படி அகட விகடமா பேச போய்தான் உனக்கு நேரா நேரத்துக்கு கூட ஒருவேளை சோறு கிடைக்க மாட்டேன். நீ ஒண்ணு சாபம் கொடுக்காத. என்ன விஷயமா வந்த? என்ன விஷயமா? இந்த ஊர் மகாராசா இல்ல? மகாராசா? அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஆமா, இந்த ஊர் மகாராசாவுக்கே உடம்பு சரியில்லையாமே. போயும் போய் இந்த ஊர்ல நாடகம் ஆட வந்தியே, உன் நாடகத்தை யார் பாப்பாங்க? இப்படி செய்தா என்ன? எப்படி? ஜனங்களும் சோகமா இருக்காங்க, நம்மளும் சோறு இல்லாம இருக்கிறோம். ஒரு சோக நாடகத்தையே போட்டா ஜனங்க சிரிக்கிறவன் ஆடுவோமே. ஜனங்க சிரிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த பார், நீ நம்பிக்கை இழக்காது. நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது சிரிக்கத்தான் செய்யும், கைய தட்டத்தான் செய்யும். நம்ம உள்ளூர்ல ஆட போறது இல்லையே, ஊருக்கு அப்பால போய் கணக்கு மேட்டில தானே ஆடுவோம். பாத்தியா, நாடகம்னு ஒருத்தன் சிரிக்கிறான் பாரு, சிரிப்பு அடக்க முடியல. அவரு சிரிக்கல, வேதனைப்படுறாரு. வேதனை போய் பாரு. ஆச்சரியம், வேதனை சத்திரத்துல வேதனையா? யார்றாரு முதலாளி இல்லாத சமயத்துல? ஏ, நான் என்ன அப்படி சிரிக்க முடியா சொன்னேன்? ஏ, தலகாணிக்குன்னா என்னது? என்ன உடம்புக்கு வயசு வலியா? ஏய், உனக்கு வயசு வலி மட்டுமல்ல, உடல் வலியும் கூட வரப்போகுது பாரு. பாலி வார்த்தையை முழுங்குறான். ஐயோ பாவம், வயிற்று வலி தாங்காம பேச்ச இழுக்குது போல இருக்கு. இழுக்குதா? இழுக்கும். கொம்பு இல்லாத மாடு தெரியுமில்ல, அந்த மாட்டை வேகமா வயத்துல முட்டை விடு, தீந்து போவோம். ஐயா வைத்தியன்னு சுத்துது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? கிருன்னு சுத்துதா? உடம்ப கட்டியமா புடிச்சுக்க, சரியா போவோம். தலைய வலிக்குதையா? தலைய வலிக்குதா? அப்படி சொல்லு. தலைவலி கண்ட பேருக்கு தயவுடன் மருந்தை கேளு. மலையடி பாறாங்கல்லை, நீ எங்க போடுற சுமரா? மலையடி பாறாங்கல்லை வண்டி மேல் ஏற்றி வந்து தலைதனை கீழே வைத்து தாங்கிய ஓங்கி போட்டால் தலைவலி சுத்தமாகவும் சவிக்கவும் காணுவாயேன்னு அகஸ்திய சொல்லிட்டு அப்போ குளமாயிட்டார். சத்திரத்தில் தங்கியிருக்கும் வைத்தியர் நீர்தானோ? அட ஜோடி மஜாவா? ஐயா, உனக்கு வைத்தியம் தெரியுமா?
அப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, இங்கேயும் ஒண்ணு இல்ல. ஜோடி மஜா என் கூட வா. எங்க? அரமனை. ஏன் வைத்தியம் பார்க்க? யாருக்கு? மகாராஜா போச்சுரா. ஐயோ ஐயோ, நான் வைத்தியம் இல்லையே. இந்த வாரம் பொய் சொல்லாதே, உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். மரியாதை என் கூட வா. என்னடா சொல்ல? அப்படியே சொல்லுங்க. ஐயா ஐயா, இங்க வாங்க ஐயா. சத்தியமா சொல்றேன், நான் வைத்தியம் இல்லையா. வைத்தியம் இல்லையா? ஆமா ஐயா. டேய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டீர்களே. ஜோசியம் பார்த்தாகி விட்டதா? பார்த்தாகி விட்டது. நீங்கள் தேடி வந்தது அப்பாவை தான்? அப்பாவை இல்ல, இப்பாவை. உட்காருங்கள் கிழவரே. இல்ல இல்ல ஐயா, புலவரே. சேடி ஒன்று கேட்க உறைந்தோ தாதி அம்மை தேவநாடி. ரொம்ப கரடு முரடா இருக்கே புலவரே. கரடு முரடானது காவல் பாதை, இதனை விழாமல் இருப்பவன் மீசை. உங்க பாட்டு அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். பாடுவதோடு மட்டுமல்ல, ஆடவும் வேண்டும். நாளையாக நான் கேட்பது இன்று. உங்கள் அதிகார வர்க்கத்தின் கட்டளைக்கு அப்பாற்பட்டது கலை. இளவரசே, வேண்டுமானால் நாளை வாருங்கள். ஆடுகிறேன், பாடுகிறேன். உன் கணவன் ஸ்தானத்தில் இருந்து கட்டளையிட்டால் வேண்டும். கல்லென்றாலும் கணவன்
ஒரு நாட்டு மகாராணி அழைத்தால் வருவாரா? சந்தேகா மகாராணி இல்லை, விருந்துக்கு. அவருக்கு விருப்பமான விருந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா மகாராணி? விருப்பத்தை முடியுங்கள் மகாராணி, நான் கவனித்துக் கொள்கிறேன். ஒருவேளை மறுத்தால் போட்டி கலை விருந்து முதலிய கேளிக்கைகளில் கலந்து கொள்பவர் எனக்கு பேச்சு அளிக்க மறுக்க மாட்டார் மகாராணி. விருப்பத்தை கொடுங்க. இந்த வெற்றியுடன் வர வேண்டும், விருந்தாளியுடன் வருவேன். பார்ப்போம். ஜாகிரத. ஆத்திரக்காரருக்கு புத்தி இல்லை, அவசரக்காரருக்கு வெற்றி இல்லை. இளவரசருக்கு என்ன ஏக்கம்? வருந்து வரால் பயர் இல்லை காண்பீர், திருந்து வரையே மனிதன் துணிவு. திருந்த வேண்டும், நிலைமையை திருத்த வேண்டும். அதற்கு வழி முயற்சி திருவினையாற்ற. கவிதை வேண்டாம், சமரசத்திற்கு வழி உண்டாகும். சமரசம் மந்திரி குமாரியோடு தானே? மஞ்சுவா அங்கிருக்க, அடியேன் இங்கிருக்க, என்ன குறை? மஞ்சுவாவை பிடிக்கிறேன். உயருக்கு பின் தோன்றுவாம் அமைதி, அமைதியில் விளையுவாம் ஆனந்தம். நீதான் மருந்து. இப்படி என்ன கொஞ்சம் பாரு பாரு, வாய தொடர்ந்தாவது பேசு. பேச மாட்டியா? நீ பேச மாட்டே, நீ இப்படி மௌனம் சாதிச்சா நான் என்ன ஆகுறது பாரு பவளம். ஓஹோ, நீ வைரத்தை நினைக்கிறியா? அவ கிடக்குற கழுது கழுது. இது பாரு, உனக்கு நிகர் நீதான், நீ கவலைப்படாத. இது பாரு, ஆஹா, தெவிட்டாத தேன்குடி, படராத பாவக்குடி. உனக்கு என்ன இந்த குறும்பு, என்ன இரும்பு? அடாடாடாடா, கண்ணத்துல என்ன இரும்பு, தலையெல்லாம் துரும்பு. நீ கவலைப்படாத, அந்த வைரத்தை எப்படியாவது நான் விலக்கி வச்சிடுறேன். விலக்கி வைப்ப, விலக்கி வைப்ப. நீ விலக்கி வச்சா உன்னை நான் விலக்கி வாங்கிடுவேன், தெரியுமா? அட பாவி, என் மனசா கவர்ந்த மணிய, மார்கழி மாசத்து பனிய, நீ அட என் வாழ்வை கடுத்த கனிய, உன் சோடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன சிரிக்கிற? நல்லா சிரி, பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஆமா ஆமா, என் வயிறான்
நீங்க படுத்துறது எனக்கு தெரியாதா? தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு பார்த்தா பார் பார் அது கூட சிரிக்குது. எங்க அப்பா நீ பாம்புக்கு பிறந்தவன் மவனாச்சே, தவளைக்கு தலைய கட்டுவ, மீனுக்கு வாழை கட்டுவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் ஜோடன் எல்லாம் எனக்கு தெரியாதா? வைரம் இங்க பாரு, மழை இல்லாம தண்ணி ஏது, மரம் இல்லாம நிழல் ஏது, நீ இல்லாம நான் ஏது? அவகிட்டயே இதுதான் சொல்லுவேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. இந்த வரு, நான் பிடிக்கலன்னா சொல்லு, இப்பவே எங்காவது போற. எப்ப போற? ஓஹோ, என்ன மூட்டை கட்டி அனுப்புறதெல்லாம் இருக்கியா? இந்த வரு, நான் சும்மா போக மாட்டேன், வேயாட்டம் ஆடிட்டு தான் போறேன். வைரம் வைரம், வேயாட்டமும் பிசாசாட்டமும் நமக்கு எதுக்கு? நல்லா ஆட்டம் ஆடுவோமே. இந்த வரு, இந்த கொஞ்சதெல்லாம் அவகிட்ட வச்சுக்கோ, இப்படி வாடுறேங்கிறத நான் பாத்துறேன். அப்படின்னா நீ வந்து என் பக்கம் இருந்து ஆடுறியா? ஓ ஆடுனே. ஓஹோ, புண்டு போட்டுக்கா, டேய் போங்க முஞ்சு, தொத்து தரணு ராபு. அவமான் சித்திரபுரிக்கே அவமான், தைரியமற்ற உன்னை அனுப்பியதே என் தவறு. நானும் எவ்வளவோ சாகசம். போதும், என்னடி சாகசம் சாமர்த்தியம் இல்லாதவளுக்கு? என் உயிருக்கு ஆபத்து வந்தால் தான் என்ன? மானத்தை விட பிராணம் பெறுதல்ல மறிகட்டவளே. மகாராணி போதும், நிறுத்து. மலை நாட்டானுக்கு வழிகாட்டி வந்து விட்டாய். சரி, என்ன எரியாமல் துள்ளுதடி மனம், என்னென்னவோ வந்து சொல்லுதடி. என்னை அறியாமல் துள்ளுதடி மனம், என்னென்னவோ வந்து சொல்லுதடி. கண்ணை கவர்ந்திடும் கள்ள நடி, கண்ணை கவர்ந்திடும் கள்ள நடி. இவன் யார் என்று சொல்லடி கண்ணம்மா. என்னை அறியாமல் துள்ளுதடி மனம், என்னென்னவோ வந்து சொல்லுதடி. சொல்லட்டுமா பிரம்மதேவன்? பிரம்மனல்ல அவன் பேரனல்ல, பிரம்மனல்ல அவன் பேரனல்ல, பேர் பெற்று விளங்கும் குபேரனல்ல. பிரம்மனல்ல அவன் பேரனல்ல, பேர் பெற்று விளங்கும் குபேரன்.
பேரும் கிட்டனல்ல சிவன் நெத்தி கண்ணில் வந்த பிள்ளையல்ல பித்தனல்ல பேரும் கிட்டனல்ல சிவன் நெத்தி கண்ணில் வந்த பிள்ளையல்ல இத்தரையில் வீர சிங்கமணி இவன் யார் என்று சொல்லடி கண்ணம்மா இத்தரையில் வீர சிங்கமணி இவன் யார் என்று சொல்லடி கண்ணம்மா என்னை எரியாமல் துள்ளுதடி மனம் என்னென்னமோ வந்து சொல்லுதடி ஓ அம்மே மல்லிகா அப்படியா இவனை கொஞ்சம் கவனித்து அனுப்புங்கள் ஆடுங்க பாடுங்க ஓடுங்க ஓடுங்க ஆடுங்க பாடுங்க ஓடுங்க என்னாங்க இங்க வாங்க சும்மா ஏமாந்து நிக்காதீங்க முன்னாலே நின்னுகிட்டு தன்னாலே கிக்கிக்கிட்டு கிண்ணாரம் கொட்டாதீங்க எடோ எடோ கிண்ணாரம் கொட்டாதீங்க என்னாங்க இங்க வாங்க சும்மா ஏமாந்து
ஆகவே ஆணாக இருந்தார். இளவரசருக்கு கோபம் வரும். ஆரம்பிப்போம். கண்ணாளா, ஐயையோ கண்ணாளா, இந்நாளாக தாங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள்? கட்டுக்கடங்காத மான்விழிகளும் காதல் கதை பேசும் தேன்மொழிகளும் தங்கள் வரவுக்காக வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருந்தது. பொறாமை நேத்திரங்கள் கண்டு ஆத்திரப்படும் என்று வராமல் இருந்தீர்களா? ஆத்திரப்படலாம், அவசியமில்லை. காதல் ஜதையை கலைக்க வரலாம், கவலை இல்லை. காதலுக்கும் காமத்திற்கும் வித்தியாசம் தெரியாத கண்மூடியே இது காதல் அல்ல, காமம். சிரி, நிரந்தரமற்ற உள்ளம் படைத்தவளே சிரி, நிலையற்ற உடலுக்கு விலை பேசும் நீலி நன்றாக சிரி. நெருங்காதே மஞ்சுளா, மஞ்சுளா. இளவரசே, களங்கமற்றவள் இந்த மாயா. கண்களால் விளங்கி போடும் காரியக்காரி இந்த மாயா, பருவத்தை விலை கூறும் பச்சோந்தி இந்த மாயா, மதிகட்டு மானம் கட்டி ஈரத்தனமாய் நடப்பவள் இந்த மாயா. உண்மை, மகா உண்மை. பெண்மையின் தன்மையை புதைக்க வந்த பேயே, உன்னிடம் உண்மை எப்படி இருக்கும்? இளவரசே, இளவரசே, வீணாக சந்தேக கண்களால் என் சாகச கண்களுக்கு பலியாக மற்ப சந்தோஷி அல்ல நான். இளவரசே, ஏம்மா அவர் போயிட்டார? போடி, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்தது. கூப்பிட்டவுடன் வந்தால் என்ன? அவர் போகட்டும் என்றிருந்தேன். நீ வருவதற்கும் அவர் சரமாரியாக பொழிந்து விட்டு சந்தேகத்துடனே போய்விட்டார். எங்கே போயிட போற? இந்திர, ஒன்னால எனக்கு மானம் மறுவாதே எல்லாம் போயிடுச்சு. மானமும் மறுவாதையும் என்னைக்குதான் இருந்துச்சு? ஏன், உன்னை கண்ணாடம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. என்னென்ன, நான் வர்றதுக்கு முன்னாடி நீ இருந்த இருப்பு தெரியாதா? நீ வாழ்ந்த வாழ்வு தெரியாதா? ரத்தனையா பேச மட்டும் வாய் இருக்குது. கையால கால கபோது. இந்திர, வானா இப்படி பத்திரகாளி மாதிரி ஆடவானா? யார் பத்ரகாளி? உங்க ஆயி பத்ரகாளி, உங்க பாட்டி பத்ரகாளி, உங்க பாட்டி பாட்டி பத்ரகாளி. என்ன விட்டுடு, நல்லா இல்ல? நல்லா இல்ல கட்டி நாக்கு பிடிங்கிக்கோ. இதெல்லாம் மானம். என்ன விட்டுடு மேடம். ஐயோ, நான் என்ன செய்ய? மரமேகள், மட்டையேகள், குளமேகள், குட்டையேகள். ஏன் இப்படி தெருவுல பொம்பளைங்களுக்கு இவ்வளவு வாய் ஆகாது? பொம்பளைங்க தான் ஊமையா இருந்ததான் தேவையில்ல. ஆம்பளைங்க குட்டு வெளியே வராம இருந்தேன். தெருவுல பெரிய மனுஷங்க போறாங்க, அவங்க காதுல பட்டா என்ன நினைப்பாங்க? பெரிய மனுஷர், அவருக்கு நான் கொம்பா உடைச்சிருக்கேன். அவங்க உங்க வீட்டுக்குள்ள 1000 ஊழல் இருக்கு, அதை விட்டுட்டு ஊரடக்க வந்துருவாங்க. டா இந்திர, இவ்வளவு வாய் கூடாது உனக்கு. பொம்பளைங்கன்னா வாயில்ல பொம்மையா? அதெல்லாம் உங்க பாட்டி காலம். 1000 ஆம்பளைங்களை அடைக்கிடுவா இந்த காலத்து பொம்பளை, தெரியுமா? பாட்டி எத்தனை வருஷம் ஆகுது இப்படியா இருக்கிறது? செல்லு, என்ன செய்யறது? உன் புருஷனுக்கு என்ன கண்டா வெறுப்பு? நான் எப்படி உன் வந்து பார்க்க முடியும்? நீ சுகமா இருந்தா அதுவே எனக்கு போதும். செல்லும், நீங்க என்ன அடியோடு மறந்துட்டாலும் என்னால உங்களை மறக்கவே முடியாது. செல்லும், என்னால் மட்டும் உன்னை மறக்க முடியுமா? உன் புருஷனை கண்டா எனக்கு பயமா இருக்கு. அவன் என்னை இப்ப பார்த்துட்டா வீண் ரகல தான் உண்டாகும். செல்லம், நான் என்ன செய்வேன்? செல்லம், அகாதே. செல்லம, அகாதே. நான் வர்றேன். நீங்க அடிக்கடி வந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? செல்லம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் வர தயங்கவே மாட்டேன். உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லையா? செல்லம், உன் புருஷன் கிட்ட அன்பா நடந்துக்கணும். ஜாக்கிரதை, அகாதே. செல்லம், நான் ஒருத்தி இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்கண்ணா. செல்லம், உடன் பிறந்த தங்கையை என்னால் மறக்க முடியுமா? சகோதரபாக என்று நினைச்சிருக்கு. கவலைப்படாதீர்கள், நான் எப்படியும் இளவரசரை சரிப்படுத்தி விடுகிறேன். அரசரை நினைத்தால்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. நம்முடைய இன்பமும் துன்பமும் அவர் உயிரில் தான் இருக்கிறது. மாயாவின் தந்தையிடம்
பக்கம் வேறு என்னதான் சேர்த்து பார்க்க முடியும்? அழகேசன், அழகேசன் இதுவரை அறியா பிள்ளையாயிருந்தான், சுற்றிலும் நடக்கும் சூழ்ச்சிகள் தெரியா குழந்தையாயிருந்தான். இன்று அவன் தங்கை திறந்து விட்டான், வேஷம் போட்டு மோசம் செய்யும் இந்த உலகத்தை நன்றாக புரிந்து கொண்டான். இளவரசை, தாங்கள் சொல்வது உங்களுக்கு நன்றாக புரிந்ததுதான். பசுத்தோல் போற்றிய புலிகள், நடிப்பு போர்வை போற்றிய நச்சுப்பாம்புகள் நிறைந்தது இவ்வுலகம். துரோகமே இன்றைய உலகத்தின் நியதி. நண்பன் வேஷம் போட்டு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் நல்ல மனிதர்கள், பத்திரி வேஷம் போட்டு பதிக்கு துரோகம் செய்யும் பதிவிரதைகள், அமைச்சன் வேஷம் போட்டு அரசனுக்கு துரோகம் செய்யும் ஆற்றாட பூதிகள். வாழ்க்கை நாடகத்திலே இத்தனை நடிகர்களையும் சந்தித்து விட்டேன். இளவரசர், புலி வாழும் காட்டில் பூனை வாழ முடியாது, நயவஞ்சகர் நிறைந்த நாட்டில் நல்லவர்கள் வாழ முடியாது. தாயின் பெண் தான், எட்டு கதிகளில் எந்த கதி இருக்கும்? முடியாதவனுக்கு வேறு வழி, வாழ முடியாதவன். ஈயும் எறும்பும் இறைவன் அருளால் வாழ்கின்ற இந்த உலகில் பகுத்தறி உள்ள மனிதனுக்கு வாழ வழி இல்லையா? கல்லினும் பேரைக்கும் கருப்ப உயிர்க்கும் உணவளித்து காக்கும் இறைவன் மனிதனை கைவிட்டு விடுவானா? ஓரறிவு படைத்த அவைகளுக்கு உணவே வாழ்க்கை, ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அப்படி இல்லவே. தயவு செய்து தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். நானா தடுக்கிறேன்? அவன் அல்லவோ தடுக்கிறான். உலகில் இருந்த சகல ஜீவராசிகளும் உயிர் வாழ போராடுகின்றன, நீ இறக்க துணிந்து விட்டாயே. ஆஜா பாசம் உனக்கு குலைத்து விட்டது போலும், தயங்காதே, என்னுடன் வா. என்ன விசேஷம்? இளவரசர் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து விட்டேன் பிரபு. மகிழ்ச்சி எங்கே? காட்டின் நடுவில். காட்டின் நடுவில்? ஆம், ஒரு ஆசிரமத்தில் காஞ்சே என்ற முனிவருடைய பராமரிப்பு. அன்பனே, துயரத்தை மௌனத்தால் மாற்ற முடியாது, நம்பிக்கையே துயரத்தை மாற்றும் மருந்து. மனம் விட்டு பேசி. நீ யார்? சுவாமி, தாங்கள் என் துயரத்தை போக்குவதாயிருந்தால் தயவு செய்து நான் யாரென்று மாத்திரம் கேட்காதீர்கள். அப்படியல்ல, மனக்கதவை திறந்தால் துயர இருள் தானாக மறைந்துவிடும். சொல்லப்பா. சுவாமி, தாங்கள் என்னை மீண்டும் வற்புறுத்தினால் நான் இங்கிருந்து வெளியேறி விடுவேன். துன்பத்தையே துணையாக கொண்டு இந்த உலகில் திரிபவன் நான். வேண்டாம் அப்பா, ஒன்று மட்டும் சொல்கிறேன். அறிவுக்கு சத்துரு ஆத்திரம். ஆத்திரப்பட்டு இறக்க துணிந்து விட்டாயே, பிறப்பும் இறப்பும் நம் செயல்களா? பசி, பிணி, மூப்பு எந்த மூன்று ஆயுதங்களை படைத்திருக்கிறான் மரணதேவன்? மக்களின் முடிவுக்காக தற்கொலை கோழைத்தனம், கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவன் செய்ய துணியும் கண்மூடித்தனம். சுவாமி, அல்லல் படுபவனுக்கு அமைதியை தருவது சாவி என்று எண்ணிவிட்டாயா? தவறு. அமைதியை தேடுபவன் கடவுளை நாட வேண்டும். வணக்கம் சுவாமி. இளவரசி, இளவரசி என்ன? தேடாத இடமில்லை, பார்க்காத மனமில்லை. அரண்மனை விட்டு ஆசிரமத்துக்கு ஏன் வந்தீர்கள்? அரண்மனை ஆடம்பரத்திற்கு, ஆசிரமம் அமைதிக்கு. இளவரசர், அழகாபுரி இளவரசர். ஓஹோ, அரண்மனையை விட்டு வந்த காரணம்? புலப்படவில்லை. தாங்க முடியாத மன கஷ்டம் என்று தெரிகிறது.
கொஞ்சகாலம் என் பராமரிப்பில் இருந்தால் மனக்கஷ்டத்தை மாற்றி குழம்பிய மனதை தெளிய வைத்து அனுப்புகிறேன். ஏற்கனவே உடல்நலமிழந்த இவருடைய தந்தை மகனை பிரிந்த சோகத்தால் துடிக்கிறார், பெற்றதாய் பதறுகிறார். இளவரசர் நிலையையும் இருப்பிடத்தையும் அவர்களிடம் எப்படி சொல்வேன், எப்படித்தான் மறைப்பேன்? இளவரசரின் மனோநிலையை கவனிக்க வேண்டும். நடக்கக்கூடாதது நடந்திருக்கும், தக்க சமயத்தில் நான் தடுத்துராவிட்டால் என்ன? ஆம், மலை அசைந்தாலும் மனம் அசையலாமா? கடந்ததை மறந்து கண்டிப்பாக வர வேண்டும். கடந்ததை மறக்கத்தான் வர மறுக்கிறேன். வெறுப்படைந்த மனதை வாழ்க்கை பாதையில் திருப்புவது கடினம். வெறுப்பை விருப்பாக மாற்ற காலத்துக்குத்தான் சக்தி உண்டு. தங்கள் இஷ்டம் சுவாமி. இளவரசர் இங்கேயே இருக்கட்டும், பொற்குடத்தில் வைத்த பால் கெட்டு போகாது. நிலைமையை நான் சமாளித்துக் கொள்வேன். அழகாவரி இளவரசர் அழகேசன் தந்தையின் உடல்நிலை குணமாக வேண்டி யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். அப்படி என்றால் இளவரசர் ஆசிரமத்தில் இல்லையா? அந்த உண்மை நமக்கு மட்டும்தான். குற்றாலம், நீ, நான் மூவரை தவிர மற்றவர்களுக்கு இளவரசர் தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். என்ன? சரி சரி, ஆமாம். உனக்கு சொன்னாலும் தெரியல, தன்னாலையும் புரியல. தப்பாரு, நிஜமா நீ என் பவளம் தான். வேணும்னா இப்பவே சொல்லு, உன்னை போத்தி என் கழுத்துல போட்டுக்கிறேன். கழுத்துலயும் போட்டுக்க வேண்டாம், காலையும் போட்டுக்க வேண்டாம். நீ வயிறு கிட்ட பல்ல இழுச்சு பேசிட்டு இருந்த நான் பாத்துட்டு தான் இருந்தேன். இந்த பாரு, இந்த பச்சோந்து விஷம் எல்லாம் எங்கிட்ட போடாது. அப்பா சாமி, உன் சிநேகிதத்துக்கு 1000 கும்பிடு. உன் பேச்ச கேட்டு ஏமாந்து போக நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ முட்டாள்னு யாரு சொன்னது? இந்த பாரு, நீ நம்பினாலும் சரி நம்பா போனாலும் சரி, உனக்காகத்தான் உயிர் இந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ நம்பல நம்பல, அத முகத்துல தெரியுது. இப்படி கைய கொண்டாய், கைய கொண்டாய, இப்படி பா, இப்படி வச்சு பா, நெஞ்சில வச்சு பா. எப்படி படாக் படாக் படாக்னு அடிச்சுக்குது பாத்தியா? நெஞ்சு என்ன சொல்லுது? ஓ, இது கையா இது? இப்படி காதை வச்சு பாரு, இப்படி காதை வச்சு கேளு. சிலந்தி கூண்டுல அகப்பட்ட ஈய போல உன் காதல் வலையில சிக்கி தவிக்கிற அந்த உயிரை நீ காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சது கெஞ்சது கெஞ்சது. நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஆஹா, என் பவளை என்ன நம்பலியா? நம்பலியா? சரி விடு. ஆஹா, அதோ உயிர் போகுது, உயிர் போகுது. உடலுக்குள்ள சாஞ்சிடும், சுடுகாட்டுக்கு போயிடும், வெந்து பிடி சாம்பல் ஆயிடும் ஆயிடும். அப்பொழுது இந்த கதாநாயகனாக பட்டவன் அந்த ராட்சசனை பார்த்த உடனே கதாநாயகி மீது சாய்ந்தான். கதாநாயகி மீது சாய்ந்தான். சாய்ந்தான், சாய்ந்தான். அப்ப என்ன செஞ்ச? சாய்ட்டும் கொஞ்சம் ஐயன். சாய்ட்டுமா? சாய் சாய். நீ மாத்திரம் இன்னொரு தடவை அவன் மேல சாய். இங்க எத்தனை பேட்டு கேக்குது பாரு. அம்மா அம்மா, அப்பா. போங்க போங்க, ஓடுங்க. இங்க கொட்டிக்க வாங்க, சோத்த நிறைய மண்ணை கொட்டி வைக்கிறேன். மண்ணை மதிவானரே, நான் இந்த உலகை விட்டு மறைவதற்குள்ளாக ஒரு முறையாவது என் மகனை நான் பார்க்க முடியாதா? ஏன் மயங்குகிறீர் அரசே? எங்கு தேடியும் அகப்படவில்லை. இன்று கூட சிலரை அனுப்பியுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் என்னை விட்டு பிரிந்தான்? அதுதான் எனக்கும் புலப்படவில்லை மகாராஜா. மந்திரியார் அறியாததும் ஒன்றுண்டா? தங்களுக்கு தெரியாமல் இருக்காது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மகாராணி, தாங்கள் நினைப்பது போல் எனக்கு சரி. எங்கிருந்தாலும் என் மகன் திரும்பி வந்தால் அதுவே போதும். மாயா உலகத்திலே மதிமயங்கி நில்லாமல் உன் மங்காத ஜோதியிலே மகிழ்வது தான் எக்காலம், மகிழ்வது தான் எக்காலம். எட்டடி கோயிலிலே நீ வசிக்க இடமும் இருக்குதையா? எட்டடி கோயிலிலே நீ வசிக்க இடமும்
கரையும் ஐயா அங்கு நிஷ்டையில் நீ இருந்தால் மாயா நித்திரை மறையும் ஐயா தந்தையார் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார். பரமேஸ்வரா அரசே, அவர் உயிர் விடும் போது உங்கள் ஞாபகம்தான். வழிப்போக்கன் தங்கி போகும் சத்திர வாழ்க்கை சாஸ்வதமா? அரசு, உங்களை காணாமல் உயிர் பிரிய மனமில்லாமல் போராடினார் மன்னர். உலக பந்தம் என்னும் விருட்சத்தை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டு விருட்சம் தன்னை விடவில்லை என்கிறான் மனிதன். விதி என்னும் சூறாவளிக்கு பாரபட்சம் கிடையாது. அந்த சூறாவளி அரண்மனை கோட்டைகளிலும் ஏழை எளியவர்களின் குடிசைகளிலும் இரவு பகல் என்று பாராமல் நுழைந்து விளையாடுகிறது. அடுத்து நடக்க வேண்டியது தாங்கள் மும்முடி சூடி மூன்று நாடுகளையும் ஆள வேண்டியது. எனக்கு ஆசைதான், ஆனால் நடக்க வேண்டுமே. நியாயமான ஆசைதானே, நடக்காமல் போகுமா? அம்பலவாணன் இறந்து விட்டான், அதற்கு முன்பே அழகேசன் நாட்டை விட்டே ஓடிவிட்டான். இனிமேல் அழகாபுரிய ஆள யார் இருக்கிறார்கள்? இல்ல, ராணி லலிதாங்கியும் கைபிடிக்கத்தான் வேறு யார் இருக்கிறார்கள்? சரியான யோசனை சோமநாதா. ராணி லலிதாங்கி எனக்கு இசைவாளா? இசையாமல் என்ன, தாங்கள் மட்டும் சரியானபடி திட்டம் போட வேண்டும். சரி, நீதான் சொல்லேன்.
முதலில் தாங்கள் அழகாபுரியை பிடிக்க வேண்டும். பிறகு ராணி லலிதாங்கி தங்கள் வலையில் தானே விழுகிறாள். அழகாபுரியை பிடிப்பதெப்படி? கதவில்லா வீடு போன்றது காவலன் இல்லாத நாடு, அதை பிடிப்பதா கஷ்டம்? அரசே, நீங்கள் புறப்படுங்கள் சிறுசேனையுடன். அழகாபுரி படையும் பிரஜைகளும் துக்கத்தில் இருக்கும் போதை பிடித்துக் கொள்ளலாம். அழகேசன் திரும்பி வந்து விட்டான். ஏன் திரும்பி வருகிறான்? திரும்பி வந்தால் தான் என்ன? ஏமாந்த சோனகிரி மாதிரி நம்மிடம் ஜீவனாம்சம் வாங்கிக் கொள்ளட்டுமே. சபாஷ், உங்களைப் போல் இன்னும் இரண்டு மந்திரிகள் எனக்கு இருந்து விட்டால் இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவேன். பிரபு, அடுத்து நடக்க வேண்டியது அழகேசன் அரசாள வேண்டியது. சுவாமி, நான் அரசாள்வதா? ஆம். என்ன சுவாமி? எனக்கு எளிமையை போதித்த தாங்களே அரச பதவி என்னும் ஆடம்பரத்தில் என்னை முழுகச் சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? சுவாமி, அரச பதவியின் அமைதியை குலைத்துவிடும், கடவுளை காணத் துடிக்கும் என் கண்களை மறைத்துவிடும். நான் என் அரச பதவியை தியாகம் செய்கிறேன் சுவாமி. அரசு வெறும் பதவியும் அல்ல, உரிமையும் அல்ல, அது மாபெரும் கடமை. மக்களை காக்க வேண்டியது மன்னன் கடமை. உரிமையை துறக்கலாம், கடமையை துறக்க முடியாது சுவாமி. ஆம், கடமையை துறந்தவன் கடவுளை நெருங்க முடியாது. நான் சொல்வதை கேள். வேலியற்ற பயிர் போன்றது காவலற்ற மக்கள் நிலை. பயிருக்கு வேலி போல், ஆற்றுக்கு கரை போல், மரத்திற்கு வேர் போல், மக்களுக்கு மன்னன் கடமை வா என்று அழைக்கிறது. கைவிடாது. ஜெய் சக்தி. தங்கள் ஆசி சுவாமி. மகிழ்ச்சி மன்னன். முடிசூட்டு விழாவை முதன்மையாயிருந்து நடத்தி வைத்த சிரேஷ்டர் காங்கேய முனிவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நம் நாட்டின் ராஜகுருவாய் இருந்து அரசியலில் நமக்கு உறுதுணையாக வழிகாட்ட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறேன். அரசர் அழகேசர், அரசர் அழகேசர், அரசர் அழகேசர். ஓடிப்போன அழகேசன் திரும்பி வந்து விட்டான் நாட்டுக்கு. வந்தார் என்ன மகாராஜா? பேடி சாமியாராகத்தானே திரும்பி வந்திருக்கிறான். பட்டம் வேறு கட்டி கொண்டு விட்டானாமே. உம்மையை சிம்மாசனத்தில் அமர்த்தினால் அது என்ன செய்துவிடும் மகாராஜா? காஷாயம் கட்டி கொண்டு காய்கறிகளை தின்று கொண்டு காட்டிலே சுற்றி திரிந்து கொண்டிருந்த அவனுக்கு என்ன பலம் இருக்க முடியும்? படையெடுத்து பார்த்து விடட்டுமா? பார்க்கலாம். ஆனால் நேருக்கு நேராக முட்டுக்கொள்வதை விட குறுக்கு வழியாக செல்வதே நல்லது. எப்படி? அழகாபுரிக்கே சென்று அங்கு நமக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாமே. அவ்வளவுதானே? ஆமா, செய்து விடலாம். மகாராஜா மட்டும் அனுபவித்தால் நெருப்பு என்றால் பற்றி கொள்ளாதா? மது நிலை மாறாத மலரோடு விளையாடும் மலைய மாறுதமே மனதோடு புறவாட வருவாயோ. மதுநிலை மாறாத மலரோடு விளையாடும் மலைய மாறுதமே
பலிக்குமா கனவு பலிக்குமா காவல் மீறி எனது மனம் காவலோடு தேடுமே என் கனவு பலிக்குமா காவல் மீறி எனது மனம் காவலோடு தேடுமே என் கனவு பலிக்குமா முதல் கருத்து புரிகிறது சுவாமி. இரண்டாவது கருத்து, பருவத்தின் சேஷ்டைகளை அடக்க பக்குவம் தேவை, ஆனால் மனோபக்குவத்தை பருவநிலை கெடுத்துவிடக் கூடும். அப்படி என்றால் வாழ்க்கை பாதையிலே செல்லும் போது தாமரை தடாகம் தென்படும், உடனே தாகம் எடுக்கும். தாமரை புஷ்பங்கள் கஞ்சிமிட்டி சிரித்து அழைக்கும். புரிகிறது சுவாமி. தண்ணீர் குடிக்கக் கூடாது, மலரை பறிக்கக் கூடாது. மகாராஜா, இரண்டு சன்னியாசினிகள் தங்களை காண வேண்டுமா? ஜெய சக்தி, சன்னியாசினிகள் மன்னன் பெண்களை பார்ப்பதில்லை என்று கூறிவிடு. அழகேஷா, சன்னியாசம் பெற்றவர்கள் ஆண்களானால் என்ன, பெண்களானால் என்ன, தரிசிக்க மறுக்கக்கூடாது. வரச்சொல், வரட்டம் அழகேஷா. காரணமின்றி காரியமின்றி தேடி வரமாட்டார்கள் அடியார்கள். பருவத்திற்கு எதிரி பக்குவம், மனப்பக்குவத்திற்கு எதிரி பருவம். ஜெயசங்கர், நாடகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேஷம் போடத்தானே வேண்டும். தாங்கள் இங்கு விஜயம் செய்ததின் நோக்கம் இதோ இந்த ஓலை. ஓலை என்ன? ஓலை யாரிடம் இருந்து? இந்த ஓலையே சொல்லும். துறவியாக இருந்தும் நீங்கள் இதற்கு தூது வந்தது வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். பரமசிவன் கூடத்தான் பறவையிடம் தூது சென்றான். அது இருக்கட்டும். ராணி எழுதிய ஓலையில் ஏதாவது தவறு இருக்கிறதா? வீண் பேச்சு வேண்டாம், வெளியே இருக்கு. மன்னா, நாம் எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான். காதல் ஒரு தெய்வீக சக்தி. கள்ளிக்கும் முல்லைக்கும் காதலா? இல்லை, அல்லிக்கும் அரவிந்தத்துக்கும் காதல். மன்னா, மலர் தென்றலையும் கடல் நிலவையும் பயிர் மழையையும் பசி உணவையும் நாடுவது தவறானால், பருவம் காதலை நாடுவதும் தவறு, அவள் உண்மை நாடுவதும் தவறு. விதவாத வேண்டாம், சென்று விடுங்க. தங்கள் பதில்? பதில் என் பதில்?
ஓலையை கிழிக்கலாம், உள்ளத்தை சிதைக்க முடியாது. சரிப்பா, அரசர் ஏன் முன்போல் இங்கு வருவதில்லை? முன்பு இளவரசராக இருந்தார், இப்போது அரசராகி விட்டார் அல்லவா? அரசர் ஆனால் என்னப்பா இங்கு வரக்கூடாதா? மாயா, விளையாட்டு குழந்தை போல் பேசாதே. இளவரசர் அழகேசன் கலை கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அரசர் அழகேசன் ஆட்சியிலும் ஆண்டவன் பக்தியிலுமே ஈடுபட்டிருக்கிறார். அதனால் என்னப்பா ஆண்டவன் பக்தியில் ஈடுபட்டார்? அன்பு கொண்டவர்களை அடியோடு மறந்துவிட வேண்டுமா? மாயா, அவர் மனதில் இப்போது ஆசாபாசங்களுக்கு இடமே இல்லை. அவர் பெண்களையே பார்ப்பதில்லை என்று விரதம் கொண்டிருக்கிறார். ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாதவர் பெண்களை பார்த்தார் என்னப்பா? அது அவர் இஷ்டம். அவர் இஷ்டம், அன்பை வளர்த்து ஆசை காட்டி மோசம் செய்வது அவர் இஷ்டம். என் இதயத்தில் காதலை வளர்த்து கைவிட்டு விட்டாரே, இது என்ன நீதி? மாயா, உன் இதயத்தில் நீ வளர்த்த காதல் பாலைவனத்தில் நட்டப்பை. அவர் நம்பிக்கை முட்டாமல் நான் ஒருதலை காதல் வளர்த்து விட்டேனா? அவர் என்னை தேடி வரவில்லையா? என்னோடு நெருங்கி பழகவில்லையா? கண்ணாலும் வாயாலும் காதல் மொழிகள் பேசவில்லையா? இருக்கலாம், பாசபந்தங்களுக்கு அவரை ஆளாக்க பிரயத்தனப்பட்டால் மறுபடியும் அவர் எங்கேயாவது போய்விடுவார், நாடு நஷ்டமடையும். நாட்டின் நஷ்டத்தை பற்றி பேசுகிறீர்களே, என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உணர்ந்தீர்களா? மாயா, உன் கஷ்ட நஷ்டங்களை நான் உணராவிட்டால் வேறு யார்தான் உணர்வார்கள்? பரம்பரையாக அரசரிட்ட உப்பை தின்று வளர்ந்தது நம் குடும்பம். அரசருக்கும் நாட்டுக்கும் பணி செய்ய வேண்டியது நமது முதற்கடன். அந்த கடனை செய்து முடிப்பதில் சொந்த கஷ்ட நஷ்டங்களை பாராட்டுகிறார் நம் முன்னோர். என் மகள் மாயாவின் உடலில் மட்டும் அத்தகைய தியாகரத்தம் போடவில்லையா? என்னப்பா சொல்லுகிறீர்கள்? நான் சொல்வதை செய்வது கட்டம்தான், ஆனால் செய்துதான் தீர வேண்டும். நாட்டின் நலனுக்காக நீ உன் காதலை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பா, உதடு ஜெயசக்தி என்று உச்சரிக்கிறது, உள்ளம் பெண்களை வெறுக்கிறது. துறவி அல்லவா மகாராணி? போலி துறவு. உண்மை துறவிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, அற்பத்திற்கெல்லாம் கோபம் வராது. சாதாரண மரியாதை கூட தெரியவில்லையே. மமதை இருக்கும் இடத்தில் மரியாதை எப்படி இருக்கும்? ஓலியை கிழித்து அவமானப்படுத்தி விட்டாரே. அவருக்கு தெரிந்ததை அவர் செய்தார், எனக்கு தெரிந்ததை நான் செய்து காட்டுகிறேன். மந்திரி மதிவாணர் இருக்கிறாரோ? இல்லையே. யாரடி துர்கா? யார் நீங்க? விளங்காது. உங்கள் பெயர் தானே மாயா? ஆம். நான் ஒரு வைர வியாபாரி. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் நீண்ட நாளாக அறிமுகம் உண்டு. நாம் இங்க வந்து வருஷம் பத்து இருக்குமா உத்திரம்? இருக்குமா தம்பி பத்திரம்? ஏன் இருக்காது? அம்மா அப்பா அறியா குழந்தையாச்சே. நீ ஒண்ணு தம்பி, இப்பவும் கூட அப்படித்தான் தெரியுது. உலகத்தில் எத்தனை வகை ரத்தினங்கள் இருக்கிறதோ அத்தனை வகைகளும் அடியே நடந்தான் இருக்கிறது. அப்பா அரண்மனைக்கு போயிருக்கிறார். இருந்தால் பரவாயில்ல. என் கைச்சரக்கை பார்த்து விட்டு நீங்கள் சரி என்றால் அப்பா ஒப்புக்கொள்ள மாட்டாரா என்ன? இது கன்னி பெண்கள் அணிய வேண்டிய கங்கணம். அப்படின்னா அது அம்மாவுக்கு தேவைதான். ஓஹோ, இன்னும் உனக்கு மனமாகவில்லை போல இருக்கு. எதுவும் ஆகல. ஏன்? இஷ்டமில்லை. தக்க மணாளம் வராத குறைதான். என்ன பத்திரம் இருக்கும்? இருக்கும். காந்தீப மன்னனுக்கு மிக மிக பொருத்தம். காந்தீபனை உங்களுக்கு தெரியுமா? அவரேதான் நான், நானேதான் அவர். அவ்வளவு தொடர்பு இருவருக்கும். பவளா, பவளா. என்னமா பவளத்துக்கு? இந்த அடுப்பு கொஞ்சம் பாத்துக்க. உள்ள நீ வச்ச வேலைக்காரியனா? அதெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது. இல்ல என்ன? இல்ல இல்ல, நான் சொல்றத கேளுமா. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? ஏமா இப்படி விவரம் புரியாம பேசுற? ஆமா, நீ விவரம் புரிஞ்சவ, நான் விவரம் புரியாதவ. இந்த பாரு கண்ணு பவளம், எங்க அம்மா இல்ல, ஏன் இப்படி சண்டைக்காரி மாதிரி? யார் சண்டைக்கு வர்றாங்க? நீ தான் சண்டைக்காரி. இங்க பாருமா, மச்சான் பசியோட வருவாரு, இந்த கஞ்ச காய்ச்சி நீ இறக்கி வை, நான் கடிச்சுக்க மாங்காய் கொண்டு வரேம்மா. ஏன் அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன சண்டை? உனக்கு வேலை இல்ல? என் அப்பா வதால சண்டை மேலதான்.
நீயா பவளமா பேசிக்கிட்டு இருங்க, நான் கஞ்சிக்கு மாங்காய் கொண்டு வரேன். ஆமா, இவன் என்ன கஞ்சிக்கு மாங்காய் கொண்டுட்டு வரேன்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி நீ கெஞ்சி விட்டு போறாளே? அதானே புரியல, எப்ப பார்த்தாலும் புலியாட்டம் உரிமிட்டு கிடப்பா, இப்ப என்னடா பசுபால் ஆயிட்டாளே? ஆயிட்டாளே. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து முட்டுவாளோ? அது என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கு, இந்த ஜூச்சமம் எல்லாம். என்னது என்னவா கட்டாச்சிங்களா கத்திலிக்கு மடா மடா அதிதி இப்படி கட்டி கிடுகிடு கட்டிட்டி? ஐயோ என்ன பாஷா அதா? மறைத்து மூடி பயனில்லை, வேண்டியவர்களிடத்தில் உண்மையை சொன்னால் தானே உதவி செய்ய முடியும். உண்மைதான், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமில்லை. விந்தையாக இருக்கிறது, கல்யாணத்தில் இஷ்டமில்லாத கன்னிகள் உண்டா? மாயா, ஒரு அழகிய அரசன் உன்னை விரும்பினால் நீ என்ன மறுத்த விடுவாய்? அதுதான் கனவாகிவிட்டது. என்னென்ன கனவாகிவிட்டதா? அப்படி என்றால் நீ ஒரு அரசன் மேல் காதல் கொண்டு கனவு காண்கிறாய் என்று சொல். இல்லை. என்ன இல்லை? உன் முகம்தான் மனதில் உள்ளதை அப்பட்டமாக சொல்லுகிறதே. பயப்படாதே மாயா, கண்ணக்குள் சாத்த ஒரு இடம் வேண்டும். என்னை நம்பி உன் காதல் ரகசியத்தை சொல், என்னால் ஆன உதவி செய்கிறேன். ரகசியம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. ஓ, இங்கே பேச வேண்டாம் என்கிறாயா? அப்படி என்றால் இந்த இரவு ஆலங்காட்டு கோயிலில் சந்திப்போம். ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிலே, ஆண்டவனே இல்லையே. பலர் உன்னை தூற்றுவார், பக்தர்கள் போற்றுவார், பலர் உன்னை தூற்றுவார், இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார், இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார், பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது, பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது, பரமஞான சிவஞான பிரம்மமே முனையன்றி வாழ்வில் வேறொரு ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே.
இது ருசி. கனியா கவிதையா? இரண்டும் தான். கனி நாவுக்கு ருசி, கவிதை கருத்துக்கு ருசி. எல்லாம் கடவுள் படைப்பு. கடவுளின் தன்மையை உணராதவருக்கு கனி ருச்சிதான் தெரியும், கருத்து ருச்சி தெரியாது. சாட்டையில்லா பம்பரம் போல் ஜகத்தை ஆட்டி வைப்பவன் கடவுள். அவன் உருவம் பலவிதம். தவறு. உருவமற்றவன் அவன். உருவமற்று ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கோவில் கொண்டவன். ஆனால் விக்கிரகங்கள் அவனுடைய பல அலுவல்களின் சின்னங்கள், பல உருவங்கள். பார்ப்பதை மட்டுமே உணரக்கூடிய பாமர மக்களுக்காகத்தான் பல உருவங்கள் உண்டாக்கப்பட்டன. ஆனால் பக்குவம் அடைந்தோர்க்கு உணர்வே கடவுள், உள்ளமே கோவில். கல்லால் அடித்த சிலையல்ல, கருத்தை வளர்க்கும் இடமில்ல, கல் விக்கிரகம், கல் விக்கிரகம். கவிதைக்கும் கலைக்கும் உறவு காதல். கவிதை காதலன், கலை காதலி. ஜெய சக்தி, யார் நீ? கலை காதலி. என்ன உரிமை? ஆம், இளமையின் இன்ப உரிமை. அரண்மனை வாயில் உன்னை எப்படி அனுமதித்தது? வேதாந்தி சந்நிதிக்கு வேலி உண்டா? மனம் வைத்து வழி தெரிந்தது. வந்த வழியே திரும்பி போகலாம். பின்னால் நடக்க நான் பேதையல்ல. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் இந்த ராணி லலிதாங்கி. ராணி லலிதாங்கி, ஜெய சக்தி! பருவத்திற்கு அடிமையாகி பகுத்தறிவை இழந்த ராணி லலிதாங்கி, பதவியை மறந்து பரதேசம் புகுந்த ராணி லலிதாங்கி, அழையா வீட்டுக்குள் நுழைந்த அர்த்தமத்து பிதத்தும் ராணி லலிதாங்கி. பருவத்து கடுமையானேன், பகுத்தறிவை இழக்கவில்லை. பரதேசம் புகுந்தேன், பதவியை மறக்கவில்லை. அழையாத வீடு நுழைந்தேன், அர்த்தமற்று பிதற்றவில்லை. கெட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபமயில் இறகு விரித்தாடவில்லையா? ஆதவனை கண்டு அரவிந்த மலர் அழகு நகை புரியவில்லையா? கவிராயரே, இவ்வம்மையாரை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள். இடத்தை விட்டு வெளியேற்றலாம், மனத்தை விட்டு அகற்ற முடியாது. நாட்டை விட்டு வெளியேற்றலாம், நாவை விட்டு வெளியேற்ற முடியாது. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நான் வெற்றி பெறுவேன். ஜெய சக்தி! பார்க்கலாம். ராணியை சந்திப்பேன் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் இங்கு வந்த காரணம்? தாங்கள் அங்கே இல்லை, தங்களுக்கு வேண்டிய வந்தான். ராணி லலிதாங்கியின் கடாட்சத்திற்கு தவம் கிடக்கும் பக்தன் காந்தீபன். காந்தீபன்? காந்தீபன் அண்ணரா? என்ன என் பாக்கியம், மலைநாட்டு மன்னனுக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ அழகிறாங்க. அப்படி இல்ல, ஆயிரம் நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உன்னுடைய சந்திர முகத்திற்கு ஈடாகுமா? முகஸ்தி இப்போது புகழ் மாலை சூட்டி பின்னால் ஏமாற்றி விடுவேன் என்று எண்ணுகிறாயா? டேய், மகாராணிக்கு மேலும் ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லுங்கள். நம் நாட்டில் மகாராணி, அந்த கத்தி எப்படி கொடுங்க? டேய், மகாராணியை மிக ஜாக்கிரதையா அழைத்து வாங்க. Thank you.
ஜெய சக்தி இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு இடத்தை விட்டு வெளியேற்றலாம் மனதை விட்டு வெளியேற்ற முடியாது நாட்டை விட்டு வெளியேற்றலாம் நாவை விட்டு வெளியேற்ற முடியாது காணுமடா காளையான வயதினிலே
பாடலுக்கு கண்ணில்லே காதில்லே கேடாயோ ஜாதியிலே வேதமில்லே நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா யாருங்க என்ன எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க நீ என்ன பேசுறது தமிழ் பேசுறேன் அது இருக்கட்டும் இங்க ஒரு பொம்பளை வந்தாளா பொம்பளையா இங்க வர்றா இங்க இல்லாத பொம்பளை ஆம்பளையா அதானே டேய் இந்த கும்பல்ல தான் எங்காவது இருக்கணும் நல்லா தேடி பாருங்க டேய் உள்ள என்ன உள்ள பாஞ்சட்டி கோய் பாக்குது டேய் மரியாதையா சொல்லு தோலை உரிச்சு போடுவேன் உள்ள யார் இருக்கா ராணி அம்ம எங்க கூர்த்த ராணி இருக்கா கூர்த்த ராணியா வெளிய வர சொல்லு எதுக்கு டேய் வெளிய வர சொல்லு ஆல் வர மாட்டாங்க அவங்க தேர்தே ஆட்டே யாருக்கு விட்டீனியா என்னண்ண என்ன பாஷ பேசுற யாகவரைக்கு ஜெயில பார்த்து வச்சு தோட்ட பருத்தி ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வந்தாலும் வருவா நான் காட்சி போட்டு கூப்பிடுறேன் பயலும் தொலைஞ்சான் ஏமா நீங்க இப்படி தனியா புறப்பட்டு வந்தீங்க போயாச்சு அந்த பாஷ வேணாம் நம்ம சொந்த பாஷைக்கு வந்து விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன் சரி நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஐயோ இது போதுமே இந்த காலத்துல தம்பராம்புஞ்சமாயிடுச்சுங்க மொரட்டு பசங்க கையில சிக்கி இருப்பாங்க நல்ல வேளை எங்க கூட்டத்தோட வந்து சேர்ந்துட்டாங்க யார் அந்த மொரடர்கள் அவங்க யாரா இருந்தா என்ன இவங்க தப்பிச்சிட்டாங்க எங்க கூட்டத்தோட இருந்தா இன்னும் ஏதாவது ஆபத்து வந்து சேருமோன்னு இங்க கூட்டு வந்தேன் இங்க ஒரு ஆபத்தும் வராது பயப்படாமல் சொல்லு நீ யாரம்மா நான் சித்திரபுரி ஓ சித்திரபுரி பிரஜையா இல்லை சித்திரபுரி ராணி லலிதாங்க சித்திரபுரி ராணியா அம்மா அடியோ எங்களுக்கு அப்பவே தெரியாம போச்சு இது எங்க அக்கா கிட்ட சொல்றேன் ராணி லலிதாங்க காட்டுக்கு வர காரணம் அது வந்து தனியாக சுவாமி சொல்லம்மா தயங்காமல் சொல்
ஏயா, ராத்திரி எப்படி நல்லா இருந்துச்சா? என்னங்க வெறும் புளி குழம்புங்க, தொட்டுக்குற கூட ஒண்ணு இல்ல. அட புளி குழம்பு, நான் சோத்தையா கேட்டேன், ராத்திரி நாடகம் நடிச்சனே அது எப்படின்னு கேட்டேன். எந்த ஊர்லங்க? குன்னக்குடியில. ஐயோ, இவன் சோத்தண்டா போல இருக்க, ஏன் உயிரை வாங்குறான்? அதல்ல, நாலு தடியனுங்க வந்தானுங்களே, அவனுங்க மூஞ்சில கரிய பூசி அனுப்பினல்ல, அந்த நடிப்பு எப்படின்னு கேட்டேன். ஐயே, அது நடிப்பா? நாலு படி உப்பு. ஓஹோ, நாலு படி உப்பு கொண்டாந்து இருக்கியா? ரெண்டு படி உப்பு இவன் வாயில கொட்டி தண்ணிய ஊத்து. ராத்திரி புளி குழம்ப குடிச்சிட்டு இது வரையில உளறான், இன்னமும் உளறுவான் போல இருக்கு. இந்த பாரு, ராத்திரி இங்க வந்தாங்களே, அவங்க நடிச்சதுதான் நடிப்பு. அப்புறம் அவங்க யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே, நல்லா தெரியுமே. என்ன ராத்திரி வந்தவங்களை இதுவரையிலும் தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன மனுஷனா? யார் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க அம்மாவுக்கு பொண்ணு. அவங்க ராணி அம்மா. என்னது? சித்திரபுரி ராணி அம்மா. பாரியா, சித்திரபுரி ராணி? நீயா? நீ புளி குழம்பாச்சுத? சித்திரபுரி ராணி அம்மாளே இவ்வளவு லட்சணமா இருந்தா, உங்க குழந்தை என்ன லட்சணமா இருக்கணும்? ஐயோ, அட சொல்ல ஜாம்பராணி. அடச்ச, சித்திரபுரிக்கே ராணி. சித்திரபுரிக்கே ராணியா? அப்படி சொல்ல. அது சரி, அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? நான் நினைக்கிறேன் கையில தகர கோலம் வச்சிருந்தாங்க, ஆட்டுப்பால் வாங்க வந்திருப்பாங்க. அவங்க ஆட்டுப்பால் வாங்க வரல, மாட்டுப்பாலும் வாங்க வரல. பின்ன எதுக்கு வந்தாங்களா சொல்ல? எதுக்கு வந்தாங்களோ? ஒருவேளை நம்ம சாமியார்கிட்ட இந்நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்படியும் அவரை அடைவது என்று விரதம் கொண்டிருக்கிறேன். என் விரதம் முடியாமல் நாடு திரும்ப மாட்டேன் என்று சபதம் கூட செய்திருக்கிறேன். அடுத்து முயன்றாலும் ஆக நாளந்து எடுத்த கருமங்களாக. நீ என் ஆசிரமத்திலேயே தங்கியிரு, உனது விரதம் நிறைவேறும் காலம் வரும். சுவாமி, தாங்கள் செய்யும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இது என் கடமை. நான் செய்வது உனக்கு மட்டும் உதவியல், அழகேசனுக்கும் அழகாபுரிக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மை. கவலைப்படாமல் இரு. சந்தேகப்படாதீங்க அம்மா, நான் சொல்றத நம்புங்க. உங்க மகாராணி அம்மா சந்தோஷமா சாமியார் ஆசிரமத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமாம்மா, அவங்க சொல்லித்தானே நான் உங்களை தேடி வந்தேன். அண்ணா, இவங்கதான் மந்திரிம்மாளா? இவங்களுக்காக தானே ராணிம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பின்ன இருக்காதா? வாங்கம்மா, சீக்கிரம் ஆசிரமத்துக்கு போங்க. ஆமாம்மா, வாங்க வாங்க. எப்படி சமாளிக்க முடியும்? ராணியை பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு என்ன சொல்வது? என்ன சொல்வது? ராணியை பார்க்க இயலாது என்று சொல்ல வேண்டியதுதான். எத்தனை நாளுக்கு அப்படி சொல்லி சமாளிக்க முடியும்? நான் சொல்வது போல் செய். இதனால் யாவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், சித்திரபுரி மகாராணி இரண்டு மண்டலங்கள் அதாவது 90 நாட்கள் மௌனவிரதம் அனுஷ்டிக்கப் போவதால் பொதுமக்களை பார்க்க மாட்டார்கள், பொது கூட்டங்களிலோ அல்லது அரசாங்க அலுவல்களிலோ கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாடெங்கும் பறைசாற்றி விடு. சரி. அரண்மனைக்குள்ளே கூட நம்மை தவிர இந்த விஷயம் வேறு எவருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. சரி. பவளா, நீ இங்க இருக்கிற? பவளா அம்மா, நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ ஐயோ, நான் ஒன்னு என்ன சொன்னேன்? நான் பெரியவளை இல்ல சொன்னேன். ஆமா, அவ எங்க? அவ பெரியவ ஆசிரமத்துக்கு போயிருப்பா. என்னது ஆசிரமம்? ஏன் அந்த சிரமத்தை இவ எடுத்துக்கிட்டா? அவனும் சிரமம் எடுத்துக்கல. சாமியாரு ராணி அம்மாவுக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறாரு, அதபாக போயிருப்பா. சாமியாரெல்லாம் நாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, சாமியார் நாட்டியம் ஆடல, நம்ம ராணி அம்மாவுக்கு சாமியாரு நாட்டியம் கத்து கொடுக்கறாரு. அப்படியா அது கதை? ஆமா, அது இருக்கட்டும். இந்த நாட்டியம் ஆடுற தொழில் இருக்கே, இது நமக்கு தான் சொந்தம் இல்லையா? அது வயிற்று பொழப்பு. இந்த ராணி அம்மா எதுக்கு நாட்டியம் கத்துக்கிறாங்க? அது என்னமோ பெரிய இடத்து பொல்லாப்பு, நமக்கு என்னத்துக்கு? தத்தை யாத்தையும் தத்தா கெடுதகதாம் வித்தாம் கெடுதகதை தத்தை கெடுதகதாம் தாம் கரிகிடுதகதை தை கரிகிடுதகதாம் தாம்
பௌர்ணமியும் திருவாதிரையும் கூடும் நாள், கலை தெய்வம் நடராஜ பெருமான் தில்லையில் தாண்டவமாடிய நன்னாள், நம் நாட்டு விழாவுக்கு பொருத்தமான நாள். என்றைக்கு வருகிறது சுவாமி? இன்றைக்கு 15ஆம் நாள் குருவாரம். இது அரசரே வந்து விட்டார். அழகே சார், இன்றைக்கு 15ஆம் நாள் குருவாரம், விழா கொண்டாடலாம் என்று யோசிக்கிறோம். விழாவில் விளையும் இன்பம்? விழாவா? எதற்கம்மா? வீரப்போட்டி விழா நடத்தினார் தந்தை, விளைவு என்ன ஆயிற்று? அந்த நினைவு இப்போது ஏன்? அழகேஷா, வீரப்போட்டி வேண்டாம், கலை விழா நடத்துவோம். கலை விழா வெறும் ஆடம்பரம், எனக்கு விருப்பமில்லை சுவாமி. உனக்கு விருப்பமில்லாது இருக்கலாம், அரசன் ஆண்டியானால் நாடு முழுதும் ஆண்டிகளாகி விட வேண்டுமா? கலைகளும் விழாக்களும் நாட்டின் பரம்பரை சொத்து, கல்வியும் கலையும் அரச அவையில் தான் வளர முடியும். ஆதரவு தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஜெய் சக்தி. தங்கள் ஆணை சுவாமி. என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சுவாமி? குறிப்பிட்ட தினத்தில் அரச அவையில் கலையரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். தேர்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் அதில் இடம் தர வேண்டும். ஏற்பாடு செய்கிறேன் சுவாமி. மாயாதேவியாரே, தங்கள் வருகைக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கே? எவர்? வைர வியாபாரி. அவர் வரவில்லை. இன்னும் வரவில்லையா? சீக்கிரம் வந்து விடுவார. அவர் வரமாட்டார், தாங்கள் தான் அவர் இருப்பிடத்திற்கு வர வேண்டும். என்ன இங்கு வர சொல்லிவிட்டு இப்பொழுது அங்கு வர சொல்லுகிறார்? போகலாமா? ஏன் தயக்கம்? ஏற்றி போக வண்டி இருக்கிறது, வழியில் பயமில்லாமல் போக நமது வீரர்கள் வரவேற்க மகாராஜா துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன மகாராஜாவா? ஆம், மலைநாட்டு மன்னன் காந்திவன் அழகாபுரி மந்திரிகுமாரி மாயாதேவியின் வருகைக்காக அதிக நேரம் காத்துக் கொண்டிருக்க மாட்டார். இது பொருத்தமான வயசு, உங்க மனசு கூட ஒரு தினுக்கு, ரெண்டும் பொருத்தமான வயசு. ராஜா பொருத்தமான வயசு, உங்க மனசு கூட ஒரு தினுக்கு, ரெண்டும் பொருத்தமான வயசு. ராஜா பொருத்தமான வயசு.
குமாரி மாயாதேவியே வருக வருக. யார்? நீங்களா? ஆம் நானேதான். வைரத்தை அதாவது பகைமய வியாபாரம் செய்தவன் தான். போகட்டும். ஆலங்காட்டு கோயிலிலிருந்து அழகேசன் அந்தப்புறத்திற்கு செல்லும் பாதையை அறிந்து கொள்ளவே உன்னை இங்க கொண்டு வரச் சொன்னேன். உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டாம். சுரங்க பாதை எனக்கு தெரியாது. பாதை சுரங்க பாதை என்பது மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. ஆற்றி நிறங்கிய பின் ஆழத்தை அளப்பது புத்திசாலித்தனம். எந்த காரியத்தையும் அறகுறையாக செய்து விடுவது ஆபத்து என்பது உனக்கு தெரியாததல்ல. முன்னிட்ட காலை பின்வைப்பது அழகல்ல. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னால் வருந்துவதே பெண்கள் இயல்பு. பாதையை காட்டினால் பலனுண்டு. மறுத்தால்? மறுத்தால் மறுத்தால் உன்னுடைய நிலைமை நன்றாய் எண்ணிப்பார் மாயா. மாத்தானோடு தொடர்பு கொண்ட மாயாவின் தலையில் எப்போதுமே ராஜ துரோக குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்தாவிடுவாய். இவ்வளவு தூரம் வந்தாய்விட்டது. ஒரு அடி முன் சென்றால் வெற்றி, தவறினால் வீழ்ச்சி மாயா, வீழ்ச்சி. செல்வம் சாவாஷ். அடே அப்பா, எம்புட்டு கூட்டம் எம்புட்டு கூட்டம் எம்புட்டு கூட்டம். ஆம்பளை பொம்பளை அத்தனை சாதி உள்ள போகுது. அதுல குழந்தை சாதி ஒண்ணு போச்சுதா? சொல்லுது. ஊஞ்சிய பாரு, ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ஜாதி தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன, என்ன அத்தனை சாதியும் போகுது? ஆமா மச்சான், இவங்க எல்லாம் எங்க போறாங்க? நாளைக்கு அரண்மனையில கலைவிழா, அதுல இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க. அது என்ன கலவிழா? கலவிழான்னா நாட்டியம் நல்லா ஆடுறவங்க, பாட்டு நல்லா பாடுறவங்க, சதி நல்லா எழுதுனவங்க இவங்களுக்கு எல்லாம் முதல் பரிசு கொடுப்பாங்க. அப்படியே நீ போகலாம்னாலும் அரமனைக்குள்ளார போக முடியாது. ஏன்? மகாராஜாவுக்கு பெண் அடைய கூடாதாம். அவரு நல்ல மனுஷன், பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா பரமசிவனையே வேண்டிக்கிட்டு இருக்காரு. என்ன போறையா, இப்படி ஒண்ணுக்கு ரெண்ட கட்டிக்கிட்டு படாத அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் மச்சான், எங்க ரெண்டு பேரை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன குறவா? ஐயோ, நான் ஒண்ணுன்னு சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணம் எழுதணும், அது தேவையே இல்லை. ஏன்? நான் ஒண்ணு நினைக்கிறேன். என்ன? உங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு மகாராஜா கூட போய் சேர்ந்து நானும் பக்தி மார்க்கத்துல இறங்கலாம்னு பாக்குறேன். மச்சா மச்சா வர்றேன். பெரிய பாக்கியம் செய்தவங்க உங்களை உசுரோட சமாதி பண்ணி தினசரி கும்பிடணும். தம்பி, அங்க யாரும் ஒரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ? நீ வாழ்க, நீ கடைசி வரல அந்த அம்மாவோட இருந்து வாழ்க்கும். கொஞ்ச நேரம் எனக்கு விடுதலை கொடுக்கப்படாதா? பாத்துக்கிட்டீங்களா? யாரும் ரெண்டு கொண்டாட்டி கட்டிக்கப்படாது. அப்படி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, வீடு கூந்து அடிப்பேன். ரெண்டு கொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம். இதனால் சகலருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாளை நமது நகரில் நடக்க போகும் கலைவிழாவிற்கு சேர்ந்த கலைஞர்களுக்கு இடம் உண்டு. கலைவிழாவில் கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தது உண்மை. ஆனால் இம்மன்றத்திலே மாதர்களுக்கு இடமில்லை என்ற கொள்கை மாற்றப்படவில்லையே. கலைக்கு பெண் ஆண் என்ற பேதம் கிடையாது. கலைஞரை புறக்கணித்தல் கலைக்கு அவமானம், குற்றம். சேர்ந்த கலைஞைக்கு இக்கலைமன்றத்தில் இடம் உண்டு என்று எண்ணி அவளை அழைத்து வந்தேன். மேலும் வந்திருக்கும் கலைராணி தன்னை ஒரு அஷ்டாவதானி, சகலகலாவல்லி என்று சொல்லிக் கொள்கிறாள். இலக்கியம், வேதாந்தம், சித்தாந்தம், இயல், இசை, நாடகம், ஓவியம், மருத்துவம், கணிதம், எந்த துறையிலானாலும் சரி தன்னை வெல்லும்படியும் மன்றத்துக்கு சவால் விடுகிறாள். பெண்விடும் சவாலை புறக்கணித்தல் உழவர் நிறந்தையும் மன்றத்துக்கு இழுக்கா. ஜெய சக்தி. குருதேவரின் எண்ணப்படியே நடக்கட்டும். புலவர்களும் பெரியோர்களும் பெண்ணின் திறமையை சோதிக்கட்டும்.
நானே துவைத்து வைக்கிறேன். மாதரசே, பெண்கள் அகம்பாதிகள், தற்புகழ்ச்சி சம்பட்டங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்தும் இருக்கிறேன், கண்டும் இருக்கிறேன். தாங்கள் தங்களை ஒரு அஷ்டாவதானி என்று சொல்லிக் கொள்வதும் அந்த முறையில் தானோ? அஷ்டாவதானம் என்றால் என்னவென்று தெரியுமா? முதலில் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் சக்திகள் அனந்தம். பார்வை, கேள்வி, முகர்தல், சுவை, உணர்தல் ஆகியவை ஐம்புலன்கள். மனித மூளை மிக சக்தி வாய்ந்தது. அதன் பல அலுவல்களில் ஞாபகம், கவனம், விவேகம், புத்தி முதலியவை விசேஷமானவை. ஐம்புலன்களையும் மூளையின் கிளைகளையும் ஒருங்கே ஊக்கிவிட்டு சோதனைக்குட்படுத்தி அந்த சோதனையில் அலுப்பு செலுத்தின்றி வெற்றி பெறுதலே அஷ்டாவதானம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை அடைகிறதே, அதன் தத்துவம் என்ன? சூரியன் நிலையானது. உதிப்பதும் இல்லை, நகர்வதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் சுழலும் பூமியில் உள்ள நமக்கு அவ்வாறெல்லாம் தோன்றுகிறது. அதேபோல் பிறப்பு இறப்பத்த ஆத்மா பிரகிருதி சம்பந்தத்தால் ஒரு சரீரத்தை விடுவது போலும் மற்றொரு சரீரத்தில் புகுவது போலும் தோன்றுகிறது. நேர்மை என்பது என்ன? எண்ணத்திற்கேற்ற வாக்கு, வாக்குக்கேற்ற செயல். ஓஹா, மனிதனின் முதல் எதிரி சினம். எதை காத்தல் மிக மிக அவசியம்? நாவை. எம் அரசரின் சித்திரம் வரைந்து தர வேண்டுமே. மகிழ்ச்சியோடு. இம்முத்தாரத்தில் எத்தனை மனிதன்? அப்படியா? ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் சதுசிருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், சதுசிருதி தெய்வதம், காக்கலினுஷாரம் இவைகள் வரக்கூடிய கர்த்தாராகம் எது? கல்யாணி. பாடி காட்ட முடியுமா? அரசர் படம். தங்கள் மீது வீசப்பட்ட மலர்களின் எண்ணிக்கை 67. ஆம். இந்த மகரந்தம் எந்த மலருடையது? முல்லை மலர். ஓ, இந்த முத்துக்கள்? நல்முத்தல்ல. சம்போம் காதவழி ஒரு நாழிகையில் சுமார் 20 முழம். தமிழின் சிறப்பு எதில் உள்ளது? அதன் சுவை. பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரல்லா விழிபெற்று பதவி கொள்வார். எதனால்? தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டால். ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசுவது? சூழ்கலி நீக்கும் தமிழ் மனம் ஒன்றே. அறிவுக்கும் ஆடைக்கும் பொது நூல். மண்ணே விண்ணுலகம் யாருக்கு? உண்மையை உணர்ந்தவர்களுக்கு. ஒன்றே ஒன்று. எது? இறைவன். இரண்டு? ஜாதி. மூன்று? காலம். நான்கு? மறைகள். ஐந்து? புலன். ஆறு? சுவை. ஏழு? ஸ்வரம். எட்டு? திசை. ஒன்பது? ரசம். பத்து? அறம். அறத்தில் சிறந்தது? இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் என்று. இல்லறத்திற்கு ஆதாரம்? காதல். காதல்? ஆம், இயற்கையிலே எல்லாம் காதல்மயம். காதலே இயக்குகிறது ஜீவனை. காதல் குறிகொள்ளாத ஜீவன் நீரற்றாறு, நிலவற்ற வானம். காதலில் விளைவது இன்பம். இன்பத்திலும் பெரிது பேரின்பம். இன்பம் இல்லாவிட்டால் பேரின்பம் இல்லை. இன்பம் மரம், பேரின்பம் பழம், இன்பம் மலர், பேரின்பம் மனம். இன்பம் பேரின்பம் இரண்டையும் இசைத்து பாட முடியுமா? கடந்த ஞானியையும்
சக்தி. அழகேஷா, மந்திரம் கலையலாம். பழுத்த துறவையின் படுக்க அறையில் பாவை இருக்க வேண்டியதுதான். ஆமா, கலை விழாவா காம விழாவா? நீயா? ஆம், நானேதான். மறுபடியும் எதிர்பாராத சந்திப்பு அல்லவா? இனி நான் ஏமாற மாட்டேன். நாம் வந்த காரியம் பைத்தியக்காரி. கஞ்சி தேட வந்த எனக்கு அமிர்த கலசமையே எதிர்பட்டு விட்டது. ராணி லலிதாங்கின் அழகு முன் வேறு எதுவுமே நிகரில்லை. என்ன இது? அழகு பெண்களை கண்டால் ஆண்களின் லட்சியமே பறந்து விடுமா? நிச்சயமாக. ராணி மீது உனக்கே ராணி என்பதற்காக, பெண் இனத்திற்காக என் முன்னிலையில் ஒரு பெண்ணுக்கு அவமானம் நேர நான் விட மாட்டேன். என் உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் போராடுவேன். அப்படியா? ராணி லலிதாங்க, இதுவரை நீ அவளுக்கு கிடைத்த அவமானத்திற்கு தகுந்த ஈடு செய். போ. தாங்கள் என்னை வெறுத்து விட்டீர்கள், அது என் துரதிருஷ்டம். என்ன பெண் இனத்தையே வெறுத்து விட்டீர்கள். தங்களை அடையும் பாக்கியம் எனக்கு இல்லாவிட்டாலும் ராணி லலிதாங்கி, ராணி லலிதாங்கி இருக்கே அவள், ராணி லலிதாங்கி காந்தீபன் காப்பாற்றுங்கள். மாயா, thank you.
ராணி லலிதாங்கிய மணந்த சித்திரபுரியையும் சரதரை மன்னன் காந்தியவனை வென்று மலைநாட்டையும் அழகாபுரியோடு இணைத்து மும்முடி சூட்டிக் கொள்கிறார் சக்கரவர்த்தி அழகேசர். ஒரு குடையின் கீழ் வந்த மூன்று நாட்டின் மக்களின் மகிழ்ச்சியையும் இம்மன்றம் பிரதிபலிக்கிறது. சக்கரவர்த்தி அழகேசரும் மகாராணி லலிதாங்கியும் நீடுமொழி வாழ வேண்டும் என்று மக்கள் இறைவனை வேண்டுகின்றனர். அரசர் அழகேசர், அரசர் அழகேசர்.